தாமணியின் முகம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோகிராஜன் அன்பான வணக்கம் முயற்சி திருவனையாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வரலாற்றில் எடுத்துக்காட்டால் நம்ம கஜினி முகம் எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க மனம் தரலாமல் தோற்று போனாலும் திரும்ப திரும்ப நம்ம இந்திய நாடு மேலே தாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க பதினேழு முறை நம்ம இந்திய நாடு மேலே தாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கஜினி முகம்மது பல ஆயிரக்கணக்கான மக்களை அழித்து ஒரு கோயிலையே தரமட்டமாக்கியிருக்காங்க அந்த ஆலயத்தை போய் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் குஜராத்தோட தென்பகுதியில இருக்கக்கூடிய கடற்கரையை ஒட்டி இருக்கும் சோம்நாதர் ஆலயம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானோட காலத்திற்கு முன்பிருந்த இருக்கக்கூடிய ஒரு ப பழமையான தீர்த்த தளம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் துவாரகையாண்டு கிருஷ்ண பகவான் கிருஷ்ண பகவானும் மற்ற யாதவர்களும் அந் அவங்களோட குலதெய்வம் கோயில் கொண்டிருக்கும் இந்த ஆலயத்திற்கு தீர்த்த யாத்திரை சொல்வது வழக்கம்தான் கிறிஸ்துவோட பிறப்புக்கு முன்பிருந்தே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை எட்டாம் நூற்றாண்டுல அரேபியர்கள் அழிச்சிட்டாங்க பின்பு ஐம்பதாம் நூற்றாண்டுல நாகப்பட்டினங்கிற அரசன் செம்மணல் கற்கது கொண்டு இந்த ஆலயத்தை திரும்பவும் கட்டினாங்க இப்போ ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்மளோட இந்திய நாடு மேலே பதினேழு முறை தாக்குதல் நடத்திய கஜினி முகம் வந்து இந்த ஆலயத்தின் மேலும் படையெடுத்தாங்க அப்போ அவங்கள எதிர்த்து நின்று ஐம்பதாயிரம் பேரையும் அவங்க வெட்டி போட்டு இந்த ஆலயத்தை தரமட்டமாக்கினாங்க மேலும் அங்கே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை எல்லாம் அங்கே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க மால்வா தேசத்தோட மண்ணான போஜனுங்கிற மண்ணனும் சோழங்கிய வம்சத்தை சேர்ந்த பீமாரசனும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு மர ஆலயம் எழுப்பினாங்க கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டில் குமாரவாளன் அப்படிங்கிற அரசன் கற்களை கொண்டு கம்பீரமாக ஆலயத்தை எழுப்பினாங்க கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் அலாவுதீன் கில்ஜிங்கிறவர் அந்த ஆலயத்தின் மேலே பழிட்டு திரும்பவும் அந்த ஆலயத்தை அழிச்சிட்டாங்க அப்போ நடந்த அந்த போரில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்களோட உயிர் பறிக்கப்பட்டது இன்னடா இவன் டேட்டா சொல்லிட்டே போனால் அழிச்சாங்க அந்த ஆண்டில் அழிச்சாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கோயிலில் நிறைய பேர் அழிச்சிருக்காங்க இருந்தாலும் இந்த சுவாமிநாதராட அருளால இந்த கோயில் மீண்டெடுக்கப்பட்டது அது எப்படின்னு நான் சொல்றேன் இந்த கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எட்டாம் ஆண்டு சௌராஷ்டிர மன்னனான மஹிபாலங்கர மன்னன் திருமாவிந்த ஆலத கட்டினாங்க அப்போவும் அங்கே அழிச்சு தான் இருந்தாங்க ஏன்னா கிபி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முசாப் சங்கரவரால் இந்த கோயில் பால் கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முகமது பேட்டா அப்படிங்கிற சுல்தானால இது மேலும் சிதைக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஓராம் ஆண்டு அவுரங்கசீப்பால் இது முழுமையாக தகர்த்தெறியப்பட்டது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டுல இந்தோர் அரசியான அகல்யா பாய் அந்த சிதிலமாகி கடந்த ஆலயத்துக்கு பக்கத்துலயே சின்ன அளவுல அதே ஆலயத்தை கட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இங்க வந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்த சிதஞ்சு போன ஆலயத்தை பார்த்து வருந்தி மீண்டும் இதே இடத்துல அந்த ஆலயத்தை எழுப்பணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருந்தாங்க சாம்பல் இருந்து எழும் ஃபீனிக்ஸ் பறவை போல் இந்த சோம்நாதர் ஆலயம் மீண்டும் உயிர் பெற்றது ஜோதிர்லிங்கமான சோம்நாதர் தன்னகத்தை கொண்டுள்ள சோம்நாதர் ஆலயத்தோட வரலாறு தான் சரி ஏன் இந்த ஆலயம் இந்த திருத்தலம் வந்து இவ்வளோ சிறப்பு பெற்றிருக்கு ஏன் இவ்வளோ பேர் இங்கே வராங்க அதுக்கு காரணம் என்ன அதுக்கு ஒரு கதை இருக்குது அது என்னன்னா தக்ஷன் ஒருதர வந்து அவங்க இருபத்தேழு மகள்களையும் சந்திர பகவானுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க அப்ப சந்திர பகவான் வந்து அவங்களோட அவங்களோட மனைவியர்களில் ரோஹிணிங்கிற ஒருவர் மட்டும்தான் அதிகமாக நேசிச்சாங்க அதனால ஆதங்கம் கொண்ட மற்ற இருபத்தாறு மனைவியரும் சந்திர பகவானோட இப்படிப்பட்ட நடத்தை பத்தி அவங்களோட அப்பாவுன தக்ஷன் கிட்ட சொன்னாங்க அதனால சந்திர பகவானுக்கு வந்து தக்ஷன் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க ஆனால் அவங்களோட எச்சரிக்கையை ஆலட்சியமாக சந்திர பகவான் எடுத்துக்கிட்டாங்க தன்னோட மகள்கள் சந்திரனோட நிராகரிப்பால் தவிப்பதால் தாங்க முடியாத தக்ஷன் தன்னோட மருமகன் கூட பார்க்காம சந்திர பகவானுக்கு ஒரு சாபம் விட்டாங்க அது என்னன்னா சந்திர பகவானை குஷ்டம் பீடித்து அவங்க நெளிந்து அழிந்து போக வேண்டும் அப்படின்னு ஒரு சாபம் ஏற்றாங்க சந்திர பகவானுக்கு தக்ஷன் அதே மாதிரியே சந்திர பகவானை குஷ்டம் பிடித்தது நாளுக்கு நாளும் சந்திர பகவான் உடல் மெலிந்து உடல் தேய்ந்து போனாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வளம் வரும் வேகம் கூட குறைஞ்சது அதனால் அவனி முழுவதும் மிரல் சூழ ஆரம்பிச்சுது மனம் வந்து உடல் தேய்ந்து போனால் சந்திர பகவான் தன்னோட மாமனார் காலில் விழுந்து அவங்களுக்கு சாபகம் மோச்சனம் வேண்டினாங்க அவருக்கு தக்ஷன் சொன்னாங்க சந்திர பகவான் கிட்டே நீங்கள் சேவல் தொடை மாதிரி இருக்கிற சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு பிரதிஷ்டை செய்யுங்க அப்போ அவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால அவனை முழுவதும் தேடுக்கு இறுதியில் பிரபாஸ் பாடனுக்கு வந்தாங்க சந்திர பகவான் அங்கே பார்த்தா சேவல் தொடை மாதிரியே ஒரு சிவலிங்கம் வந்தது அதுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு யாகங்கள்லாம் பண்ணி மேலும் ஆழத்தவும் மேற்கொண்டாங்க அவங்களோட தவத்தை கண்டு மேச்சின சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க ஆட்சி அவங்கள சந்திர வந்து ஒரே அடியாக முழுமையாக அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியல சிவபெருமா நான் சந்திர பகவானுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்க அது என்னென்னா ப அவங்க வந்து சந்திர பகவான் நான் முழுமையாக தயந்து உருவமற்றவர் ஆனதுக்கப்புறம் பதினைந்து நாட்களுக்குள்ளேயே அவங்கள வளர்த்து அவங்கள திரும்பவும் பழைய மழை நிலைமைக்கு ஆக்கிடுறேன் அப்படின்னு அவங்களுக்கு சந்திர பகவானுக்கு சிவபெருமான் வாக்கு கொடுத்திருந்தாங்க அந்த வாக்கின்படியே சந்திர பகவான் உருவமற்றவரும் ஆனதுக்கு அப்புறம் பதினைந்து நாட்களுக்குள்ளேயே சிவபெருமான் அவங்கள பழைய மிக கொண்டு வந்துட்டாங்க அதனால இரவோட இருள போக்கி அனைவருக்கும் வெளிச்சம் கொடுத்தாங்க சந்திர பகவான் சரி இந்த திருத்தலத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க முழுக்க முழுக்க காவை பூச பட்டம் முன்வாசலும் மணிப்புறாக்களுக்கு அடைக்கலம் தரத்துக்கூடிய கூம்பு வடிவ கோபுரமும் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே முகப்பு மண்டபம் வரும் முகப்பு மண்டபத்தோட இடது பக்கத்தில் விநாயகரும் வலது பக்கத்தில் ஹனுமாரும் இருப்பாங்க அதுக்கடுத்தது தான் கருவறை கருவறையோட இடது பக்கத்தில் அன்னை திருபுரா சன்னதி இருக்குது கருவறையோட இடது வலது பக்கத்தில் அம்பா சன்னதி இருக்குது கருவறையில் புஷ்பாலங்காரத்தோட ருத்ராட்ச மாலையோட திருநீர் பற்றையோட அவங்க லிங்க வடிவத்தில் பிறைய சந்திரனை சூடிக்கொண்டு நம்ம அனைவருக்கும் சோம்நாதர் காட்சி அளிக்கிறாங்க சோம்நாதருக்கு நேர் பின்னால் ஒரு மாட சன்னதியில் அன்னை பார்வதி இருக்கிறாங்க அவங்களுக்கு இடது பக்கத்துல விஷ்ணு பகவானும் வலது பக்கத்துல பிரம்மதேவரும் இருக்கிறாங்க ஆலயத்தோட பெரிய வெளிப்பகத்துல நம்ம வ பிரகாரம் வளம் வரப்போகுது நம்ம மேலே கடல் காற்று வீசுது வருவோரை பெற செய்யும் சோம்நாதர் ஆலயத்துக்கு எப்படி போறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க சென்னையிலேருந்து அகமதாபாத்துக்கு ட்ரெயின் மூலமாவோ விமானம் மூலமாவோ போய் அங்கேருந்து பிரபாஸ் பாடனுக்கு நம்ம பேருந்து மூலமாகவோ இல்லை கார் மூலமாகவோ போய் அங்கேருந்து நம்ம சோம்நாதர் ஆலயத்துக்கு போகலாம் சோமநாதர் சோம்நாதர் தரிசித்தால் நம்மளுக்கு பிறகு பயன் கிடைக்கிறது நிச்சயம் இந்த சோமநாதர் ஆலயத்தை தரிசித்து நம்ம அனைவரும் பயன்பெறுமாறு சாமனின் முகம் மியூட்டர் சார்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஒரு பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைபடுவது உங்கள் ஜோகிராஜ் நன்றி வணக்கம்